ஏதோ சொல்வாங்க தெரியுமா, கல்யாண வீட்டுல வந்து சீப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணமே நடக்காதுங்கிற மாதிரி. சோ என்னோட ஒரு ஃபுட்டேஜ வந்து தர முடியாம போயிட்டா என்னமோ என் கெரியரே நின்ன மாதிரி. மிஸ்டர் கமல்ஹாசன், நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஐ ஆல்சோ ஹாவ் டு டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யூ. லாஸ்ட் இயர் பிக் பாஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, த ஜட்மெண்ட் யூ கேவ் இஸ் ரியலி ராங். அ மேன் did manhandling on a woman and you supported that man and you defamed my femininity and you chucked me out of the show. It can be any reason you can chuck me out, but not on this grounds. Yeah, on the time la India Today kuda ungala kali kali oothnaangle. So you're unfit to do the show, Big Boss Mr. Kamal Haasan. You scratch my back, I will scratch yours. Neenga en career ah touch panni valaadno enoda work ala withheld panno nanchingana, நானும் உங்களோட கெரியரை டச் பண்ணி விளையாடுவேன். ஐ வில் ஃபைல் அ கேஸ் ஆன் யூ. ஸோ இந்த வருஷம் பிக் பாஸ் உங்களால பண்ணவே முடியாது. இஃப் திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் பிளே த கேம் டர்ட்டி, வெல் ஐ நோ டு பிளே த கேம் டூ, பட் ஐ வாஸ் ஜஸ்ட் பீங் சோ குட் அண்ட் நைஸ். அண்ட் அதெல்லாம் இனிமேட்டு வேலைக்காவாதுன்னு தெரிஞ்சிச்சு. என்னோட ஃபுட்டேஜ் என் கைக்கு வராத வரைக்கும் ட்ரெண்ட் லவுடோட எந்த ஷூட்டிங்கும் நடக்காது, எந்த ஒர்க்கும் நடக்காது. ஐ எம் கோன் கெட் அ ஸ்டே. ஸோ ஆப்வியஸ்லி உங்க டாக்டரோட படமும் நின்றுடும். And also, நீங்க என்ன நினைச்சீங்க என்னோட ஒர்க் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் நினைச்சீங்களா, ஐ எம் கோன் ஃபைல் அ கேஸ் ஆன் யூ, பிகாஸ் வாட் யூ டிட் இன் பிக் பாஸ் 3 இஸ் நாட் ரைட். ஸோ யூ ஆர் நாட் த ரைட் ஹோஸ்ட் டு டூ திஸ் இயர்ஸ் பிக் பாஸ் சீசன் 4.